சைஸ் உங்களை அன்படும் வரவேற்கிறது இருக்கிறது ஸோ ஆடியோ கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன் ஓகே ஆடியோ கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க வெல்கம் டு ஆல் ஆடியோ கரெக்டா இருக்கானு சொல்லுங்க ஆடியோ கரெக்டா இருக்கானு சொல்லுங்க கரெக்டா இருக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் லிங்க்க ஷேர் பண்ணிக்கிறேன்ப்பா நல்லா ஆர்வமாக இருக்கீங்க ஓகே நெட்ஒர்க் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா நைன் ஓ கிளாக்கே வந்துருக்கலாம் பட் கொஞ்சம் முன்னப்பண்ணா ஆயிடுச்சு ஸோ ஓகே தேங்க்யூ ஸோ மொத்தம் நாலு லெசன் பார்க்க போகிறோம் நான் மூணா பன்னெண்டு நூற்றி இருபது கொஸ்டினை வந்து நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை கொஸ்டின் நூற்றி இருபது கொஸ்டினை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேப்பா ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா ரெடியா டெய்லி எவ்ரிடே கனெக்ட் பண்ணுங்க இப்போ மண்டே டெஸ்ட் இருக்குல்ல இப்போ அடுத்த வாரம் நீங்கள் மண்டே அட்டன் பண்ண போகிற படம் வந்து ஃபிஃப்த் லெசன் அது கரெக்டாக டெய்லி உங்களுக்கு இருக்கும் பட் இந்த வாரம் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ஏன்னா சொல்கிறதுக்காக இருமலை உண்மையாகவே என்னால் ஒரு வாரமாகவே என்னால் இருமல் ரொம்ப முடியாம தான் இருந்தேன் அதனால தான் நான் வரம்பில் இப்போ இருந்த ரெண்டு நாள் க்யூராக தான் வீடியோஸ்லாம் டக் டக்குன்னு போட்டு லைவ் டெஸ்ட்டுக்கு வந்தேன் ரைட்டாக ஸோ அது எதுவும் நினச்சிக்கிறாங்க அடுத்த வாரத்துக்கு தேவையானது இப்போயே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ல ஸோ அதனால் வந்து அன்னன்னைக்கே வந்துடலாம் ரைட்டாக ஓகே ஸோ தேங்க்யூ ஆரமிச்சிருவோம் ஓகே கேட்டுருமா ரைட் ஃபர்ஸ்ட் எடுத்துன இந்தியாவோட எல்லைகளை பொறுத்த அளவுக்கு உங்கள் ஆன்சர் ரைட்டா இந்தியாவோட எல்லைகள் டெய்லியுமே லைவ் டெஸ்ட் வர்றது தான் அதனால தான் அந்த நாலு நாள் வர வேண்டியதை ஒரே நாளில் வைக்கிறேன் மண்டேலேருந்து உங்களுக்கு அன்னன்னைக்கு டெய்லியுமே இருக்கும் ரைட்டா ஸோ ஓகே ப்ரிவிஸ் இயர் கொஸ்டின் நடத்துகிறேன் முதல் இந்த கொஞ்சம் இந்த ஏரியாலாம் முடிச்சுக்கிறேன் நான் நடத்துகிறேன் உங்களுக்கு ஓகே ஆன்சர் பார்த்துருவோம் இந்தியாவின் எல்லைகள் ரொம்ப ஈஸியானது தான் ஆன்சர் டி இந்திரா கோல் எங்கே இருக்குன்னு தெரியும் இந்திரா முனை அழிஞ்சிருச்சு அது கீழே இருக்கிற எட்டு டிகிரி இந்திரா கோல் மேலே இருக்கு ரைட்டா வடக்கு குமரி முனை ரான் ஆஃப் கட்ச் ராணாஃப் கட்ச் எங்கே இருக்கு குஜராத்தில் இருக்கு அருணாச்சல பிரதேசம் ஓகே இதுக்கு ஆன்சர் டி போட்டிங்களா ஓகே போட்டீங்க அடுத்த கொஸ்டின் போலாமா ரைட் முதல் இடத்துல கொஞ்சம் ஈஸியா வைப்போம் அப்படின்னு தான் அடுத்தது இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடபகுதி மித வெப்ப மண்டலமாகவும் பிரிக்கும் வட அச்ச ரேகை ரெண்டா பிரிக்கக்கூடிய வட அச்ச ரேகை

நூற்றம்பது சென்டிமீட்டர் மழை நல்லா கிடைக்கும் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பத்துக்கிட்ட இருக்கும் அப்போ நம்ம ஏரியா வந்து வெப்பமண்டலம் வடமித வெப்ப மண்டலம்னா அந்த ஏரியா வடநாடு வடநாடு ஏன்னா மலை பிரதேசங்கள்னால குளிர் ரொம்ப அடிக்கும் ரைட்டா ஓகே அதை மறந்துறாங்க தவறான கூற்றை காண்க இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை இந்திரா முனை இந்திய நிலப்பகுதியில் தென்கோடி முனை இந்திரா முனை இந்தியா ஏறத்தாழ முப்பது தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது தீர்க்க கோடுகள் முப்பதை கொண்டுள்ளது இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை எண்பத்தி ரெண்டு முப்பது இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட அஞ்சரை மணி நேரம் முன்னதாக உள்ளது இந்த நாளில் ஒரு கூற்று தவறான கூற்று எது நாலு எது கூற்று இப்ப இது கர்த்தா இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் அஞ்சரை மணி நேரம் முன்னதா இருக்கு கர்த்தா எண்பத்தி ரெண்டு முப்பது மிர்சாப்பூர் அலகாபாத்து அங்க இருக்கு கர்த்தா முப்பது தீர்க்க கோடுகள் தான் இருக்கு கரெக்ட் தான் இங்க என்னப்பா தென்கோடி முனை இந்திரா இருக்கு இந்திரா முனை அழிஞ்சிருச்சு இந்திரா முனைனா ஆயிருச்சு அந்த மாதிரி நிக்கோபார் இருக்குல்ல நிக்கோபாருக்கு கீழே இருக்கும் அழிஞ்சிருச்சு இப்ப குமரி முனை தான் இப்ப தென்கோடி முனை அடுத்து மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதியாக அமைந்துள்ளது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதியாக இருக்கு எது இணைக்கும் பகுதியாக இருக்கு எவரெஸ்டா பாம்பீர் முடிச்சா திபத்தின் இமயமலையா ஆரவலி மலை தொட மத்திய ஆசியா மத்திய ஆசியா இருக்கு மத்திய ஆசியா பெருசா இருக்கலாம் இங்க இருக்கோம் ஆசிய கண்டங்கிறது ரவுண்டு இந்தியா தென் பக்கம் இருக்கும் அங்க உயரமான மலை தொட இமயமலையும் இணைக்கும் பகுதியாக சோ நாளுக்கு பி பாமீர் முடிச்சு நாளுக்கு பி என்னது பாமீர் முடிச்சு உலகின் கூரைன்னு சொல்லுவாங்க இதை வந்து என்ன சொல்லுவாங்க உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க பாமீர் முடிச்சு அது ஒரு கூற மாதிரி இருந்து எல்லாத்தையும் இணைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா ஓகே அடுத்து டிரான்ஸ் இமயமலைக்கு பொருத்தமற்றதை இமயமலை உங்களுக்கு தெரியும் இமயமலைக்கு பொருத்தமற்றதை காண்க பாமீர் முடிச்சு திபத்தியன் இமயமலை மலை கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகள் லடாக் கைலாஸ் போன்ற மலைத்தொடரை கொண்டுள்ளது அடிச்சு பாருங்க முடிஞ்ச ஆன்சர் அடிச்சு பாருங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா சூப்பர் பாமீர் முடிச்சு அப்படிங்கிறது வராது டிரான்ஸ் இமயமலையில் என்ன வராது இந்த பாமீர் முடிச்சுங்கிறதே வராது திபெத்தியன் இமயமலைதான் மேற்கு இமயமலைன்னு சொல்லுவோம் திபத்திய மலை ஏன்னா திபத்திய மலை பகுதி இருக்கும் கடலடி உயிரினப்படியோ கொண்ட சே அந்த கிரைனைட் பாறைகள் நிறைய கிடைக்கும் லடாக் அந்த கைலாஸ் மலைத்தொடர் ரைட்டா லடாக் கைலாஸ் மலைத்தொடர் போன்றவை இதில் இருக்கு இருக்குது ஓகே உலகின் உயரமான எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன் ஜங்கா போன்ற சிகரங்கள் எந்த இமயமலை தொடரில் அமைந்துள்ளன இந்த எவரெஸ்ட் கஞ்சன் இருக்குல்ல எந்த இமயமலை தொடரில் அமைஞ்சிருக்கு இமாத்திரி சிவாலிக் டிரான்ஸ் இமாச்சல் பார்த்தோன்னா சொல்லுவீங்க வீடியோ பார்த்துட்டு தான் சொல்லுவீங்க ஆருக்கு சி இமாத்திரி இமாத்திரியில தான் அமைஞ்சிருக்கு இமாத்திரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரைட்டா ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த வேல்யூ போடுங்க போடுங்கப்பா இமாத்திரி மலையோட அந்த மலையோட உயரம் அந்த வாடகை கொடுக்கறது வாடகை இருபத்தஞ்சு அந்த வயது சொல்லியிருப்பே இல்லை இருபத்தஞ்சு வயசு தான் வாடகை எவ்வளவு ஆறாயிரம் ஆறாயிரம் மீட்டர் அந்தது யாவும் இருக்கா யாவும் இருக்கா இருபத்தஞ்சு ஆறாயிரம் யாவும் இருக்கா இருபத்தஞ்சு ஆறாயிரம் வெரி குட் வெரி குட் வெரி குட் வீடியோ பார்த்துருக்கீங்க வீடியோ பார்த்துருக்கீங்க அதை அடி நொறுக்குறீங்க சூப்பர் 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 கங்கோத்ரி சியாச்சின் போன்ற பணியார்கள் எங்கு காணப்படுகின்றன கங்கோத்ரி சியாச்சின் போன்ற பணியார்கள் எங்கு காணப்படுகின்றன கங்கோத்திரி சியாச்சின் இமாத்திரி தான் தான் கங்கோத்திரி சியாச்சின் பணியார்கள் காணப்படுகின்றன இமாத்திரி ரைட்டா ஓகே அடுத்து புகழ்பெற்ற கோடை வாழ்ங்களான சிம்லா முசோரி டார்ஜிலிங் போன்ற மலைத்துவம் எங்கு அமைந்துள்ளது இது உங்களுக்கு யாவு இருக்கா எண்பது வயசு உள்ளவங்க அங்கே போய் செட்டில் ஆகிருந்தா ரைட்டா மூவாயிரத்து ஐநூற்று நாலாயிரத்து நூறு வாடகை கொடுத்துருக்குறவங்க ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க சம்சாரத்துக்கு கால் பண்ணுவாங்க சௌரியமாக கால் பண்ணுவாங்க ஹலோ டார்லிங் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே லைன் கட் ஆயிரும் இதுதான் ஷார்ட்கட்டு ஸோ அப்படிங்கிற போது இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி குட் இமாச்சல் எட்டுக்கு என்னது இமாச்சல் இந்த ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன் இமாச்சல் ஷார்ட்கட் வீடியோ பார்த்தீங்களா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யாரோ ஒருத்தர் போடுறாங்களே நித்யா செந்தமிழ் சிம்லர் சாட்கேட்டை கரெக்டாக சொல்கிறீங்களாப்பா அவ்வளோதான் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கனவாய் எது அதே மாதிரி பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல அதோடைய அந்த நம்ம இந்தியாவுக்கும் ஆப்கானி அந்த எல்லை இருக்கலாம் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் எல்லை அதையும் போடுங்க பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான்னா அந்த கை சொல்லியிருக்கேன் அப்போ என்னது இப்ப அப்போ என்ன அது வெரி கைபர் கைபர் தான் போலன் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கும் போலன் கணவாய் போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கைபருங்கிறது இதுதான் கைபருங்கிறது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் நூற்றி ஆறு கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தானோட எல்லை அவ்வளவு நூற்றி ஆறு கிலோமீட்டர் எந்தெந்த கணவாய் அதோடைய பொறுத்துக எந்தெந்த கணவாய் எதோட பொறுத்துங்க எந்தெந்த கணவாய் அதை விட பொறுத்துங்க வைப்போம் போலம் கணவாய் காரகோரம் கணவாய் சிப்கிலா கணவாய் பொம்மிட்டிலா கணவாய் இந்த பொம்மிட்டிலானாலே கும்மி அடிக்கிறது தான் ஷார்ட்கட்டு அதனால் அருணாச்சல பிரதேசம் சிப்ஸு கிடைக்கும் சிப்கிலா சிப்ஸு விற்பாங்க இமாச்சலில் அது ஈஸி தான் கார ஓரம் ஜம்மு காஷ்மீர்ல எப்பயுமே காரமா இருக்கும் இல்லாட்டி கோரமா இருக்கும் ஜம்மு காஷ்மீர் போலன் கணவாய் பாகிஸ்தான் எப்படி ஷார்ட்கட்ல அந்த வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா நேரம் அடிச்சிருப்பீங்க ஆன்சர் கரெக்டாக போட்டீங்களா வெரி குட் டி ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா ஓகே பொருத்திட்டோமா யாவும் இருக்கா பொம்மிட்டு இல்லைன்னா கும்மி அடிப்பாங்க அருணாச்சல பிரதேசம் யாவும் இருக்கா ரைட் ஓகே வெளியுமே மலை சுவாலிக் மலை தொடரில் கிழக்கு பகுதி எனவும் மேற்கு பகுதி என்ன அழைக்கப்படுகிறது வெளிய மலை சிவாலிக்கு மலை இருக்குல்ல கிழக்கு பகுதியே இப்படின்னு சொல்லுவாங்க மேற்கு பகுதியே இப்படின்னு சொல்லுவாங்க அது கூட ஒரு ஷார்டட் வச்சுருக்கேன் பதினொன்றுக்கு பதினொன்றுக்கு சீதான் டூயர்ஸு டூனு கிழக்கில் டூயர்ஸு மேற்குல டூன் மேற்குல டூனு இது உயர்நிலை பகுதி இது வந்து உயர்நிலை பகுதியை சார்ன்னு சொல்லணுமா சார் உடக்க சார் அப்படின்னு சொல்லணுமா உயர்நிலை பகுதியில் தாழ்நிலை பகுதியில் பில்ஸ் இது வேற ரைட்டா இது பார்த்துக்கா கிழக்கு பகுதி இது மேற்கு பகுதி ரைட்டா வட பெரும் சமவெளியின் பரப்பளவு அந்த வட பெரும் சமவெளியோட பரப்பளவு எவ்வளவு வட பெரும் சமவெளியோட பரப்பளவு பன்னெண்டுக்கு வெரி குட் பி ஏழு லட்சம் எத்தனை லட்சம் ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் ஏன்னா அந்த பாடத்தில் எங்கேயுமே பதினொன்னோ பதிமூணோ வரவே வராது ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் அடுத்து கூற்றிற்கு பொருத்தமானதை தேர்வு செய்ய அதாவது சரியானதை தேர்வு செய்யுங்க மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் பழைய வண்டல் மண்ணலானவை கருமை நிறத்துடன் இலை மக்குகளை கொண்டுள்ளது நீங்கள் இதில் வந்து டுவிஸ்ட்டு பழைய வண்டல் மண்ணை கொண்டதுனாலே நீங்கள் பிடிச்சிடணும் இது ஓல்டு கொஸ்டின் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க பழைய வண்டல் மண்ணாலே பிடிச்சிடணும் நீங்கள் உடனே ஒரு செகண்ட் ஆன்சர் போட்டுடணும் பதிமூணுக்கு சி பாங்கர் பதிமூணுக்கு சி என்னது பாங்கர் சமவெளி பாங்கர் சமவெளி ரைட் அடுத்து பதினாலு மழைக்காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய வண்டல் படிவுகளை கொண்டு களிமண் சேரு வண்டல் கொண்ட வளமுக்க சமவெளி இது வந்து என்னன்னா புதிய வண்டல் மண் எதுன்னு கேக்குறாங்க பழைய வண்டல் மண்ணா பாங்கர்னு போட்டீங்க அப்ப புதிய வண்டல் மண்னா காடர் காடர் தான் புதிய வண்டல் மண் காடர் தான் புதிய வண்டல் மண் ரைட்டா ஓகே தராய் வந்து சேரும் சகதியா இருக்கும் ஆனா காடர் தான் புதிய வண்டல் மண் அடுத்து பொருத்தமற்றதை காண்க கங்கை சவளிக்கு பொருத்த மற்றதை காண்க கங்கை யமுனை யமுனை சட்டலஜாற்றடை சமவெளி உள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென் சரிவாக அமைந்துள்ளது கங்கையும் அதன் துணையார்களாலும் வண்டல் படிவுகளை படிய வைத்து உருவாக்குகிறது இதில் பொருத்தமற்றது எது கங்கை யமுனை யமுனை சட்டலஜாற்றடை சமவெளியாகவும் உள்ளது இதில் பொருத்தமற்றது எது கங்கை எம்முனை பதினஞ்சுக்கு எது வராது ஏன் தான் வராது பதினஞ்சுக்கு ஏ தான் வராது ஏன்னு சொல்லுங்க அப்போ அதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்போ ஏன்னு சொல்லுங்க அது ஏன் வெரி குட் அங்கை சமலி எப்படி வரும் பிரம்மபுத்ரா வரும் பிரம்மபுத்திரா அப்படியே வந்து இப்படி வரும் சட்லஜ் வரா ரைட் பிரம்மபுத்ரா வரும் வெரி குட் எல்லாம் 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 நல்லா சூப்பராக படிச்சிருக்கீங்க ஓகே அடுத்து வண்டல் விசிறிகளாகவும் தராய் எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் காணப்படும் சமவெளி வண்டல் விசிறி வண்டல் ஒரு விசிறிகளாகவும் தராய் எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் தராய் தராய்னு வந்துட்டாலே அடிச்சிடணும் தராய் ஏன்னா அங்க தான் இருக்கும் பிரம்மபுத்திரா வெரி குட் சேரு சகதியுமா தான் இருக்கும் சுந்தரவன காடுகள்லாம் எப்படி உருவாச்சு அப்புறம் சோ தராயின்னு வந்துட்டாலே அங்க பிரம்மபுத்திரா தான் ஏன்னா தராய் வந்து ராஜஸ்தான்ல சேறு சகதி இருக்காது பஞ்சாப் கரியானா சம்பளிலாம் வாய்ப்பே இல்லை கங்கை சம்பளி வாய்ப்பு இல்லை தராய்க்கு ஏன்னா கங்கை சவலாம் வண்டல் மண் காடர் பாங்கர் மண் தான் அதிகமாக இருக்கும் பிரம்மபுத்திரா தான் தராய் ரைட் ஓகே தீபவிருப்பு பீடபூமியின் வடப்பகுதியை மத்திய உயர்நிலங்கள் என்றும் தென்பகுதியை தக்கான படவும் என்றும் பிரிக்கும் ஆறு அது சூப்பர் கொஸ்டின் தீபகற்ப பீடபூமி வடப்பகுதியை மத்திய உயர்நிலங்கள் அதான் சார்ஸ் தென்பகுதியை தக்கான பீட இல்லை இல்ல சார் இது வேற மத்திய உயர்நிலங்கள் என்றும் தென்பகுதியை தக்கானப்படுவோம் என்றும் பிரிக்கும் ஆறு நடுவுல நர்மதை தபதி கிழக்கு நோக்கி மேற்கு கிழக்குல இருந்து வந்து மேற்கு நோக்கி காம்பே வளை உடால போய் கடல்ல கலக்கும் இதுதான் அந்த நர்மதை தபதி அதில் நர்மதை தான் அது வரும் ரைட்டாப்பா ஸோ ஓகே அடுத்தது ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் ஆரவலின்னா ராஜஸ்தான் ஏரியா அப்போ ஆரவல்லி மலை தொடர்னா ருசிகார் ராஜஸ்தானில் சாம்பார் ஏரி இருக்குல்ல இட்லியை கொண்டு போனால் தொட்டு ருசியாக சாப்பிட்டு வந்துடலாம் ரைட்டாக புஷ்கர் ஏரின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி சாம்பார் ஏரின்னு சொல்லுவாங்க ருசிகார் அங்கே ருசியாக இருக்கும் அடுத்து ஆனமலை ஏலக்காய் மலை பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதியில் எந்த சிகரம் உள்ளது பூர்வாத்திரியா ஆனைமுடியா சயாத்திரியா இந்த பூர்வாத்திரி இந்த சயாத்திரினா எதுக்கு வரும்னு போட முடியுமா ஆன்சர் போட முடியுமா இதுக்கு ஆன்சர் ஆனைமுடி சிகரம் தான் இதுக்கு ஆன்சர் ஆணைமுடி சிகரம் தான் பூர்வாத்திரினா எந்த தொடர்ச்சி மலை சயாத்திரினா எந்த தொடர்ச்சி மலை போட முடியுமா பூர்வாத்திரி என்று அழைக்கப்படுகிறது இதை சயாத்திரி என்று அழைக்கப்படுகிறது போட முடியுமா பூர்வாத்திரின்னா எங்க சயாத்திரினா எங்க ஆன்சர் நல்லா பண்ணுறீங்கப்பா சூப்பராக பண்றீங்க அவ்வளோ திருப்தியாக இருக்குது பூர்வாத்திரி கிழக்கு சார் சையாத்திரி மேற்கு சார் சை சூரிய மறைந்து வச்சு பூர்வாத்திரி அழகா அப்படி கிழக்கு சார் அப்ப இது கிழக்கு இது மேற்கு வெரி குட் சூப்பரு அடுத்து கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது கிருஷ்ணா மற்றும் காவிரி கிருஷ்ணா எங்க ஆந்திராவில இருக்கு தமிழ்நாடு இதுக்கு இடையில இருக்கிற பகுதி சோழமண்டல கடற்கரை தான் வடசர்காருங்கிறது அதுக்கு மேலே ரைட்டா அங்கே ஒடிசால இருந்து ஆரம்பித்து அந்த கிருஷ்ணா வரைக்கும் வர்றது அந்த தான் வடசர்கார் ரைட்டா இது வந்து சோழமண்டல கடற்கரைன்னா கிருஷ்ணா டூ காவிரி வந்து சோழமண்டல கடற்கரை மேலே இந்த இந்த ஓரமாக மேலே வடசர்கார் இங்கிட்டு இருக்கிறது சோழமண்டல கடற்கரை இந்தியாவின் ஒரே ஒரு செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்குது அது என்ன எரிமலை இந்தியாவில் ஒரே ஒரு செயல்படும் எரிமலை இருக்கு அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அது எந்த எரிமலை பாரன் தீவு பாடுறா அங்கே ஒரு எரிமலை இருக்கா இதுதான் ஷார்ட்டு அடுத்தது அந்தமான் நிக்கோபார் தீவின் நிர்வாக தலைநகரம் அந்தமான் நிக்கோபார் தீவன் நிர்வாக தலைநகரம் போர்ட் பிளேயர் தான் எல்லாேருக்கும் தெரியும் அந்த மாதிரி தான் போர்ட் பிளேயர் தான் எத்தனை தீவு கூட்டங்களை கொண்டு லட்சத்தீவுகள் அரபிக் கடலில் அமைந்துள்ளது லட்சத்தீவு இருக்குல்ல எத்தனை தீவு கூட்டங்கள் அங்கே இருக்குது அங்கே வாழ முடியாத தீவு பிட் தீவு அது உங்களுக்கு தெரியும் அதனால தான் பறவை இல்லை சரணாலயம் அப்படின்னு சொல்கிறான் அங்கே எத்தனை தீவுகள் வந்து அமைந்துள்ளது பேரு தான் லட்சத்தீவு ஆனால் இருபத்தி ஏழு தான் பேரு தான் லட்சத்தீவு ஆனால் இருபத்தி ஏழு தான் அடுத்து மானசரவோர் ஏரி கங்கோத்ரி பணியாறு பிரம்மபுத்திரா கிருஷ்ணா அதோட பொருத்திடுங்க ஈசி தான் கங்கை கொண்டு வந்துடலாம் மானசரோ சிந்து நதி அடுத்து பிரம்மபுத்திராவுக்கு செம்மாங்கியும் பிரம்மபுத்திரா செம்மாங்கியும் கிருஷ்ணாக்கு மகே பலேஸ்வர் கரெக்டா பீதா ஆன்சர் ஒன்றுக்கும் நாலுக்கும் சேம் தான் கிருஷ்ணா மகாபலேஸ்வர் மகாலட்சுமி வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரைட்டா மூணு ரெண்டு மட்டும் தான் மாறி கங்கோத்திரி கங்கையை பிடிச்சிங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ரைட்டா ஓகே இந்தது பொறுத்துங்க நதிகளும் துணையார்களும் இப்படி தான் கேட்பாங்க டிஎன்பிசியில் இப்படி தான் கேட்பாங்க நமக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட பிடிச்சிடலாம் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா கோதாவரி சிந்துவோட மிகப்பெரிய முக்கிய துணையாரே என்ன தான் சீனா தான் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி பி போடுறீங்க டி ஆப்ஷன் டி தான் வரும் சிந்து அப்படின்னா சீனா போகிறோம் கங்கைனா சாம்பல் வரும் ஏன்னா கங்கையில காணா சாம்பல் நிறத்தில் இருக்கிற காக்காவுக்கானு சொல்லி தேடுவோம் அது கோச்சிட்டு போயிடுச்சு யமுனைக்கு அப்படின்னு சொல்லி தான் ஷார்ட்கட்டு அடுத்து வந்து பாத்தினா பிரம்மபுத்திரா மனாஸ் அஸ்ஸாம் பிரம்மபுத்திரா மனாஸ் ஒன்று கோதாவரி கோதாவரி பெண்கள் கோதாவில் இறங்குறது நாசிக் டோல் அடிச்சுட்டு இறங்குவாங்க பெண்கள் வந்து அங்கே அதிகமாக இருப்பாங்க பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கோதாவில் இறங்குறது நாசிக் டோல் அடிக்கிறது ஷார்ட்கட்டு தீபருப்பை இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு நம்ம தீபருப்பை இந்தியாவில் பாரும் பாயும் மிக நீளமான ஆறு ஆப்ஷன் டி நாட் டிஸ்பிளேவா சார் டிஸ்பிளே ஆகலையா அதனால் போட்டிங்களா சரி சரி ஓகே 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 கோதாவரி தான் என்னதுப்பா கோதாவரி எனக்கு லைவ் எடுக்க மாட்டேங்குது நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க நான் எனக்கு எடுக்க மாட்டேங்குது ஓகே இப்போ வந்துடுச்சு கோதாவரி தான் தீபரப்பு இந்தியாவில் பார்க்கும் மிக நீளமான ஆறு கோதாவரி தென்னிந்தியாவின் கங்கை தென்னிந்தியாவின் கங்கை நம்ம தென்னிந்தியாவின் கங்கைனா காவிரி தான் அது பிரச்சனை இல்லை அடுத்தது பொறுத்துக்க மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி அதை கரெக்டாக பொறுத்துங்க பார்ப்போம் எங்கெங்கே உருவாகிற இடம் இதெல்லாம் மெயினாக உருவாகிற இடம் கேட்டா காவிரி தலைக்காவிரி சீதா 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 ஸோ மகாநதி சிகா அடுத்து கோதாவரி நாசிக்கு கிருஷ்ணா மகாபலேஸ்வர் காவிரி தலைக்காவிரி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலேயே நீளமானது மேற்கு நோக்கி தென் 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 தீப பாருது கோதாவரி மேற்கு நோக்கி பாய்வதிலே மிக நீளமானது அது மேற்கு நோக்கி பாய் ஆறுகள்லேயும் மிக நீளமானது கிழக்குலேருந்து இப்படி மேற்கு நோக்கி பாயது ரெண்டே ரெண்டு தான் அது என்னென்ன நர்மதையும் தபதி தான் அதுல அப்ப எது பெருசு நர்மதை தான் பெருசு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு வச்சு நர்மதை தான் பெருசு இருபத்தொன்பதுக்கு டி போடுறீங்க மாகியா தான் பெருசு நிறைய பேர் வீடியோ பார்க்கல போல இருக்கு தீவருப்பை இந்தியார்கள் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கள் தவறான ஒன்றை காண்க கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் தவறான ஒன்று ஈசி தான் இதுவும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் தவறான ஒன்று காவிரி ஏன்னா நர்மதி தபதி மாகி மூணுமே அடுத்தது அடுத்தது அடுத்து இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் சோ பாருங்க புவி பரப்பிலிருந்து உயிரை செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் எவ்வளவு டிகிரி செல்சியஸ் கொஞ்சம் சீக்கிரமா போடுங்க அப்படின்னா தான் எல்லா கொஸ்டினும் பார்க்க முடியும் லைவ் ஒர்க் ஆகலையா ஒர்க் ஆகுதுப்பா ஆறரை டிகிரி செல்சியஸ் ஆறரை டிகிரி செல்சியஸு இதாகிட்டே இருக்கும் ஆயிரம் மீட்டருக்கு ரைட்டா அடுத்து வளிமண்டலத்தில் கொஞ்சம் பெருசாக வளிமண்டலத்தின் உயரடுக்குகள் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் நான் திருவண்ணாமலைக்கு நடந்து கோயிலுக்கு போயிட்டு இருப்பேன் வௌர்ணமிக்கு போயிட்டு இருக்கும்போது குறுகிய பாத கடைசியில் வேகமாக ஓடிடுவேன் ஜெட்டு வேகத்தில் ஓடிடுவேன் ஸோ ஜெட் காற்றுகள் ஆன்சர் என்னது ஜெட் காற்றுகள் இந்த ஷார்ட்கட் நான் சொன்னதை கவனிச்சிக்கலாம் எத்தனை பேர் கவனிச்சிங்க நான் இந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு நான் போகும்போது ஒரு ஃபேமிலி போயிட்டு இருப்பாங்க என்னடா பாதையை விட மாட்டேன் இந்த ஷார்ட்கட் நான் சொல்லும்போது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க சொல்லுங்க அப்போ யாராவது யாராவது இன்னமே கவனிச்சிங்களா யார் சுப்புலக்ஷ்மி மேடம் கவனிச்சிங்களா கட்டுறது தமிழ் முகம்மது எங்கன்னா கவனிச்சிங்களா சூப்பர்பா மாலா மகேஸ்வரி கவனிச்சிங்களா வெரி குட் இத்தனை பேர் அப்போ கவனிச்சிருக்கீங்க அப்போ ஜெட் காற்றுகள் தான் ஆன்சர் அடுத்து ஜெட் காற்றோற்ற கோட்பாட்டின்படி துணை அயன மேலை காற்றோற்றம் வடபெரும் சமவெளியிலிருந்து சமவெளிலிருந்து திபெத்தியப்படுமையை நோக்கி நகர்வதால் என்ன உருவாகின்றன நல்ல கொஸ்டின் நீங்கள் நல்லா வாட்ச் வாத்தால் அது புரியும் இத்தனை பேர் கவனிச்சிங்களா என்ன யா சொல்கிறீங்க ஆ ஜெட் காற்றோற்ற கோட் ஜெட் நான் பா நம்ம வாசிக்காமையே இருக்கலாம் நீங்களே படிச்சுக்கிறீங்களா ஜெட் காற்றோற்றம் கோட்பாட்டின்படி ஒரு துணை அயன மேலை காற்றோற்றம் வடபெரும் சமவெளியிலிருந்து திபத்திய பிடவுமே மேல நோக்கி நகர்வதால் என்ன உருவாகின்றது வெரி குட் தென்மேற்கு பருவ காற்று உருவாகிறது என்ன உருவாகிறது தென்மேற்கு பருவ காற்று உருவாகிறது வெரி குட்யா வெரி குட்யா ஒருக்கிட்டீங்க இந்த எள் நினோங்கிறது எப்ப உருவாகும் தெரியுமா தென்மேற்கு பருவ காற்று காலத்துல எள் நினம் உருவாகும் பட் இது வந்து திபெத்தி அங்க போயும்போது மோதி திரும்ப இங்கிட்டு மலையை கொடுக்கும் தென்மேற்கு பருவ காற்று தான் வரும் குளிர் பருவ குளிர் பருவத்தில் வலியழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் டேஸ் உருவாகிறது இந்த குளிர் பருவத்துல வலியழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் குளிர் பருவத்துல வடகிழக்கு பருவ காற்று குளிர் பருவத்தில் உருவாகிறது வடகிழக்கு பருவக்காற்று தெற்கு நோக்கி நகர்ந்து வடகிழக்கு பருவ காற்று நமக்கு நமக்கு இப்போ நமக்கு மழையை கொடுக்கறது எது தெற்கு தெற்குன்னு வந்துட்டாலே நம்ம வடகிழக்கு பருவ மழை தான் நமக்கு மலையை கொடுக்கறது வடகிழக்கு பருவம் அடுத்து குளிர்காலம் பொறுத்துங்க குளிர்காலம் கோடை காலம் தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ காற்று இது ஈஸியாக பொறுத்திருவீங்க இருந்தாலும் பொறுத்துங்க கோடை காலத்தில் மாடு மாங்குது ஆடு மேங்குதுன்னு சொல்லியிருக்கேன் தென்மேற்குனா தென் ஜூன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வடகிழக்குனா அக்டோபர் நவம்பர் குளிர்காலம்னா ஜனவரி பிப்ரவரி ஓகே சீதா ஆன்சர் சீதா ஆன்சர் இதுக்கான சீதா ஆன்சர் குளிர்காலத்தில் ஜெட் ஓற்றம் மூலம் மழைப்பொழிவை பெறும் மாநிலங்களில் தவறானதை தேர்வு செய்க தவறானதை தேர்வு செய்க இன்னைக்கு இந்த ரெண்டு பாடம் முடிச்சுட்டு நாளைக்கு ரெண்டு பாடம் வச்சுக்கலாமா நாளைக்கு சண்டே அதுமா நாளைக்கு ஒரு ரெண்டு பாடம் வச்சுக்கலாமா இல்லை முடிச்சிடுமா வச்சு முடிச்சிடுமா இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை பத்தேள் ஆகுது உங்களுக்கு பார்த்துக்காங்க என்னையாவது ஆன்சர் வர மாட்டேங்குது முடிச்சுடுவோம் சார் டி முடிச்சிடுவோம் ஆயிட்டு ஓகே இதுக்கு என்னப்பா ஆன்சர் என்ன போட்டீங்கப்பா ஆருக்கு டி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் குளிர்காலத்தில் ஜெட் காட்டோற்றின் மூலம் மழைப்பொழிவை பெறுவது ரைட் அடுத்தது மழைப்பொலிவை பெறுவது ரைட்டா குளிர்காலத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய கனமழையானது எந்த கடற்கரை பகுதிகளும் மாங்காய்கள் விளைவதற்காக இது பண்ணுது எந்த கடற்கரை கேரளா தமிழ்நாடா கர்நாடகா கேரளாவா ஆந்திரா கர்நாடகாவா எந்த ஏரியா நூத்தி பதினாறு நாள் தான் சார் இருக்கு டி வெரி குட்யா வெரி குட்யா சரியா முடிச்சிருமியா மாஞ்சாரம் சி கர்நாடகா மற்றும் கேரளா கர்நாடகா மற்றும் கேரளா தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்வு தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் இப்பதான் சொன்னேன் தென்மேற்கு பருவ காற்று காலத்துல மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்வு குரூப்பில் சென்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் இது பண்ணணும்ல கொஷின்ஸ் கேட்கணும்ல சொல்லணும்ல ஷார்ட்கட் சொல்லணும்ல தான்ப்பா திரும்ப நான் குரூப்பில் இந்த லைவ் டெஸ்ட் கொஷின் அனுப்பிச்சிட்டேன் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க சும்போதான் அனுப்பிச்சிருவோம் அனுப்பிச்சிடுவோம்ன்ட்டு இருந்தாலும் வைக்கணும்ல நம்ம இப்போ நிறையா பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ என்னது எல்நினோவா எல்நினோ டெய்லி மேக்ஸ் பத்து சம் திங்கக்கிழம இருந்து டெய்லி மேக்ஸ் சம் திங்கக்கிழம இருந்து எல் எந்த மலைத்தொடர் தென்மேற்கு பருவ திசைக்கு இணையாக அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு மலைப்பொழிவை தருவதில்லை நல்ல கொஸ்டின வாட்சா தான் புரியும் எந்த மலைத்தொடர் தென்மேற்கு பருவக்காற்றின் திசைக்கு இணையாக அமைந்துள்ளதால் ராஜஸ்தான் வட இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு மலைப்பொழிவை தருவதில்லை ராஜஸ்தான்னாலே நீங்க போட்டுருணும் ஆரவல்லி மலைத்தொடர் என்ன மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர் ராஜஸ்தானாலே ஆரவல்லி மலைத்தொடர்னு போட்டுருணும் உலகின் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி மவுன்சின் இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் மவுண்ட் ராம்ங்கிறது தெரியும் இந்தியாவின் மொத்த மலைப்பொழிவில் எத்தனை சதவீத மலைப்பொழிவானது தென்மேற்கு பருவ காற்றாலும் கிடைக்கிது தென்மேற்கு பருவ காற்றால் எவ்வளோ மலைப்பொழிவு நமக்கு கிடைக்கிது தென்மேற்கு பருவ காற்றால் எவ்வளோ மலைப்பொழிவு கிடைக்குது ஓகே செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்னா வடகிழக்கு பருவ காற்று செவன்டி ஃபைவ்னா இது சில பேர் நம்ம செவன்டி ஃபைவ் மீது டுவெண்ட்டி ஃபைவ் தானே சார் இருக்குது அப்படி கிடையாது தேர்ட்டி ஃபைவ்ங்கிறது வடகிழக்கு செவன்டி ஃபைவ்ங்கிறது தென்மேற்கு பருவமழை வெடிப்பு எனும் இடி மின்னலுடன் கூடிய துவக்கத்தை பெற்றுள்ள பருவகாலம் பருவமழை வெடிப்பு இடி மின்னலுடன் தென்மேற்கு பருவ காற்று காலம்தான் பருவமழை வெடிப்பு இடி மின்னலுடன் கூடியது வந்து தென்மேற்கு பருவ காற்று காலம் தான் ரைட்டா இந்திய துணைக்கண்ட பகுதியில் வட காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக உள்ள பருவ காற்று காலம் இந்திய துணைக்கண்ட பகுதியில வட கீழை காற்று தொகுதி தோன்றுவதற்கு காரணமாக உள்ள பருவ காற்று காலம் பேரே வட கீழே காற்றுனால வடகிழக்கு பருவ காற்று அவ்வளவுதான் கொஸ்டின் கண்டுபிடிக்கணும் வட கீழே காற்றுனா வடகிழக்கு பருவ காற்று அவ்வளவுதான் ஆன்சர் வேற எதுவுமே பார்க்கக்கூடாது வடகிழை காற்றுனா வடகிழக்கு பருவ காற்று அவ்வளோதான் வேறு எதையுமே நம்ம பயப்படக்கூடாது உலகில் மிக அதிகளவு மழை பெறும் பகுதியான மவுண்ட் சின்ராம் ஆண்டிற்கு பெறும் மலையின் அளவு பொதுவாக இந்தியாவோட சராசரி மலையளவு நூற்றி பதினெட்டு சென்டிமீட்ரு ஒன் ஒன் எயிட் சென்டிமீட்ரு ஆனால் மவுண்ட் சின்ராமில் நமக்கு கிடைக்கிறது ஒன் ஒன் ஃபோர் ஒன் சென்டிமீட்டர் வெரி குட் ஒன் ஒன் ஃபோர் ஒன் சென்டிமீட்டர் வெரி குட் மிக அதிக அளவு மழை பெறும் மவுண்ட் பகுதி எங்குள்ளது மவுண்ட் சின்ட்ராம் எங்க இருக்கு மேகாலயால இருக்கா அஸ்ஸாம்ல இருக்கா எங்க இருக்கு மேகாலயால இருக்கா மேகாலயால தான் இருக்கு மேகாலயா அதான் மவுண்ட் போக்குவரத்து வசதியின்மை காரணமாக வியாபார ரீதியாக பெருமளவில் பயன்படுத்தப்படாத காடு போக்குவரத்து வசதி இல்லை நம்ம வியாபார ரீதியாக பயன்படுத்த முடியாத காடுகள்னால் எந்த காடு ரோஸ் மரம் தேக்கு மூங்கில் ரொபானி கரு கருங்காலி மரம் இதெல்லாம் கிடைக்கும் ஸோ அயன மண்டலம் பசுமை மாறா காடுகள் தான் அயன மண்டல பசுமை மாறா காடுகள் தான் தான் போக்குவரத்து இல்லாமல் கிடைக்கிறது கொஞ்சம் பயன்படுத்த முடியாமல் இருக்குது நல்ல நல்ல மரம் இருந்தால் அயன மண்டல இலையுதிர் காடுகளுக்கு பொருத்தமற்றதை தெரிவு செய்ய அயன மண்டல இலையுதிர் காடு பொருத்தமற்றதுனா பருவ பருவகால காடுகள் ஆண்டு சராசரி வெப்பல இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் நறுமண திரவியங்கள் கிடைக்குது இது ஒரு இடைநிலை வகை காடு இடைநிலை வகை காடு இலையுதிர் பொருத்தமற்றது பொருத்தமற்றது இடைநிலை காடுங்கிறது வறண்ட காடுக்கு வரும் இது பருவக்காடு காடு இளையுதிர் காடுங்கிறது பருவக்காடு தான் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் நறுமண தருவியங்கள் கிடைக்கும் எல்லாமே கரெக்டு இடைநிலை வகை காடுங்கிறது வறண்ட காடுகளுக்கு வரும் நான் கூட பாட்டு படித்தேன் ஷார்ட்கட்ல டெல்டாக்கள் பொங்கு முகங்கள் கடற்களி முகப்பகுதியில் காணப்படும் காடுகள் டெல்டாக்கள் பொங்கு முகங்கள் அலையாத்தி காடுகள் மாங்குரோவ் காடுகள்னு சொல்லுவோம் அடி ஆத்தி மாங்கு மாங்குன்னு உழைக்கிறியே அடி ஆத்தி அதான் ஷார்ட்கட்டு மாங்குரோவ் காடுகள் அலையாத்தி காடுகள்னு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டருக்கு மேலே வளர்ந்த ஊசி காடுகள்னு சொல்லுவோம் இரநூறு மலை வந்து இரநூறு இருக்கணும் ஈரப்பதம் எழுபது இருக்கணும் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இருக்கணும் ஆயிரம் மண்டில் பசுவி மராக்கு செல்சியஸ் வந்து கம்மியாக இருக்கும் கங்கை பிறவ டெல்டா பகுதியில் உலகில் மிகப்பெரிய டேஷ் காடுகள் உள்ளன இந்த கங்கைக்கும் பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் எந்த காடுகள் இருக்கு கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் எந்த காடுகள் இருக்கு ஏன்னா கங்கையில இருந்து அப்படியே வந்த பிரம்மபுத்திரா வந்துடுது பிரம்மபுத்திரான்னு வந்துட்டாலே சதுப்பு நில காடுகள் தான் பத்தொன்பதுக்கு டி தான் சதுப்பு நில காடுகள் தான் இருக்கு சுந்தரவன காடுகள்னு சொல்லுவோம்ல உலகில் மிகப்பெரிய காடுகள் அது சதுப்பு நில காடுகள் மாங்ரோவ் காடுகள் என அழைக்கப்படும் காடுகள் அலையாத்தி காடுகள் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஷார்ட்கட்டே அதான் அடி ஆத்தி மாங்கு மாங்குன்னு உழைக்கிறியே அடி ஆத்தி உடம்பு என்ன ஆகுறது ஸோ மாங்ரோவ் காடுகள் அலையாத்தி காடுகள் ரைட் இந்திய வனவிலங்கு வாரியம் இந்திய வன விலங்கு வாரியம் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் பாட்டு பாடியே சொன்னேன் டைங் டைங் அப்படின்னு சொன்னேன் கமல் ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது அதே மாதிரி புலிகள் பாதுகாப்பு அது ரெண்டுமே வனவிலங்கு பாதுகாப்புனா எழுபத்தி ரெண்டு புலிகள்னா எழுபத்தி மூணு அவ்வளோதான் வனவிலங்குகளின் செழுமைத்தன்மையும் பன்மையும் பாதுகாக்க இந்தியாவில் எத்தனை தேசிய பூங்காக்கள் இது சூப்பர் கொஸ்டின்னு பூங்காவுக்கு சொன்னேன் ஏன் இந்த ஷார்ட் யாவோ யாவும் இருக்கா என் சம்சாரத்தோட நான் கொடைக்காமல் போயிருந்தேன் இவங்க என்னடானா ஃப்ளவர்ஸ் ஈ வாவ் அப்படின்னு வாங்கிங்க அப்போ வந்து எனக்கு ஒரு பாப்பா தான் ஒரே ஒரு குழந்த இருந்துச்சு நினைக்கிறேன் அப்போ வந்து நம்ம ஒரு அவங்களுக்கு தகுந்தாலும் நம்ம இருக்கணும்ல நம்ம வாத்தியார் மாதிரி இருக்கக்கூடாதுல ஓ வாவ் ஃபண்டாஸ்டிக் இது என்ன நல்லா இருக்கே இது வந்து தாமரை நல்லா இருக்கே இது தாமரைடா இட்லி பூன்னு வாங்கி வா வான்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு கூட போயிட்டு என்ன போனோம் அந்த பூங்காவை சுத்தி பார்க்கணும் பிளவர்ஸ் நமக்கு பிடிக்காது அந்த ஷார்ட்கட்டை தான் சொன்னேன் ரெண்டு ரூபா டிக்கெட்டு பத்து பூவை வச்சுக்கிருவா இங்க ரெண்டு ரூபா டிக்கெட்டு அப்ப என்னன்னா உம் இந்த போட்டாங்க பாருங்க பாரு ஷார்ட் யாவ வச்சிருக்கீங்க இல்லையோ என் சம்சாரம் நானும் எனக்கு நடந்த கதையை நல்லா யாவ வச்சிருக்கீங்க நூத்தி ரெண்டு இது வனவிலங்கு சரணாலயம் அஞ்சு வனவிலங்கு வச்சுக்கிறாங்க பதினஞ்சு ரூபா டிக்கெட்டு அப்ப ஐநூத்தி பதினஞ்சு இது உயிர்கோள காப்பகங்கள் பதினெட்டு எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள் அது இப்பதான் கேட்டேன்ல உயிர்கோள காப்பகங்கள் பதினெட்டு புலியல் பாதுகாப்பு இதெல்லாம் கேட்டேன் இப்போ சொன்னேன்ல இதை சொல்லுங்க இப்ப இந்தியாவில் உள்ள பதினெட்டு உயிர்கோள காப்பகங்களில் எத்தனை காப்பகங்கள் யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது எத்தனை காப்பகங்கள் யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது நான் கொஸ்டின் லைவ் கொஸ்டின் குரூப்பில் அனுப்பிச்சி விடுவேன் பாருங்கள் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது லெவன் தான் சில நேரம் பதிமூணா பதினொன்னு கன்ஃபியூஸ் வரும் லெவன் ஒன் ஒன் ஏழு இல்லை ரைட்டா புக் பேக்ல கூட பாருங்க கச் இல்லைன்னு சொல்லுவாங்க தவறான இணையை தேர்வு செய்ய நந்தா தேவி உத்தரகாண்டு பச்சுமாரி உத்தரப்பிரதேசம் சுந்தரவனம் மேற்கு வங்காளம் கஞ்சன் ஜங்கா சிக்கிம் இதுக்கு ஷார்ட் கட்லாம் வச்சிருக்கோம் ஆன்சர் சொல்லுங்கள் வெரி குட் பச்சு மாதிரி உத்தரப்பிரதேசம் பச்சு மத்திய பிரதேசம் மாறி பச்சை மாறியும் பண்ணாவும் மேப்பில் பார்த்தேன் யாவும் இருக்கா பச்சை மாறியும் மா பண்ணாவும் மாறி தனுஷ் மத்தியில் தான் உட்காருவார் நடு ரோட்டில் உட்காந்துட்டு ரவுடித்தனம் பண்ணுவார்ல அந்த படத்தில் பச்சை மாதிரினா மத்திய பிரதேசம் நந்தானா உத்தரவு விடுங்கியா போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சுந்தரவனா ஓகே தான் சுந்தர்சி மேற்கொங்கலாம் ஷூட்டிங் போயிட்டாரு கஞ்சன் ஜங்கா கஞ்ச முடிச்சு வீண்ட சிக்கிட்டு மாட்டிட்டு முடிக்கக்கூடாது அடுத்து துவாரகா கடற்சார் பூங்கா எங்கே அமைந்துள்ளது துவாரகா

நம்ம நமக்கு தெருலன்னு வச்சு ஹிந்தி தெருலன்னு வச்சுக்காங்க மீட்டிங்லாம் போனோம்னு வச்சுக்காங்க நம்ம ஆளுங்க ஆளுக இதுக்கு நான் தெருல அவர் ஹேன்னு சொல்றோம் அப்படின்னு வாங்கி தமிழகத்தில் உள்ள உயிர்கோள மண்டலங்களில் யுனெஸ்கோவின் மனித உயிர்கோள காப்பகத் திட்டத்தின் கீழ் செயல்படும் காப்பகங்கள் தவறானது இதில் ஏதாவது தவறானது ராமேஸ்வரம் வெரி குட் என்னது ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் தான் மன்னார்வலை கூட அகத்தியமலை நிலையிலாம் இருக்குது ராமேஸ்வரம் தான் வரும் ரைட்டா ஸோ ஓகே ஸோ ஓகே ஓகே மணி பத்திரையாயிடுச்சி ஓகே நீங்கள் டேக் ரெஸ்ட்டு ரைட்டா இப்போ ரெண்டு பாடம் பார்த்துருக்கோம் மிச்ச ரெண்டு பாடம் நாளைக்கு நைட்டு லைவ் டெஸ்ட் வச்சுக்கலாம் கொஸ்டினை நான் குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன் பார்க்குறவங்க பாருங்கள் ஃப்ரீ டையத்தில் மிச்ச ரெண்டு பாடத்தை நாளைக்கு லைவ் டெஸ்ட் வச்சுக்கலாம் நாளைக்கு நைட்டு வச்சுக்கலாம் லைவில் ரைட்டாப்பா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு நீங்கள் ஷெட்யூல் பண்ணி டெஸ்ட் எழுதுறது எழுதுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை லைவ் வந்து நாளைக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளாட்னா கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஓகேவாப்பா ஸோ நல்லா ரிலாக்ஸாக இருங்க ரெஸ்ட் எடுங்க மணி பத்தரை ஆயிடுச்சு ரைட்டா ரொம்ப நேரம் இல்லை லைவில் நீங்கள் இருப்பீங்கன்னா ஓகே லைவில் நீங்கள் இருப்பீங்களா நான் ஓகே நான் ரெடி நான் வச்சிடலாமா ரைட் நான் ரெடி இல்லை ரெடியாக முடிச்சுக்கலாமா எனக்கு இல்லை மார்னிங் டெஸ்ட் வைக்க முடியாது ஏன்னா வீடியோஸ் தமிழ் செவன்த் தமிழ் வீடியோஸ்லாம் கொடுக்கணும் மண்டேல இருந்து டெய்லி பத்து கொஸ்டின் வைக்கலாம்னு சொல்லி இருக்கான் டுமாரோ தேங்க்யூ எப்பவும் சார் ரெடி சார் ரெடி தான் அதிகமாக இருக்கு வச்சிருவோம் ரெடி தான் அதிகமாக இருக்கு வச்சிருவோம் வச்சுருவோம் வச்சுருவோம் அப்புறம் டைம் படிக்க நீங்க ஆர்வமா இருக்கும்போது அப்புறம் அடுத்த பாடம் இந்திய வேளாண்மைங்கிற பாடம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு சார் பயமா இருந்தது ஆனால் நீங்க கேட்கும்போது ஆன்சர் பண்றோம் அப்படியா கௌசல்யாவுக்கு இப்போ தைரியம் வந்துருச்சா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு வேளாண் ஆராய்ச்சிக்கு நம்ம மூணு வகையாக பயிரிடுவோம் ரைட்டா நம்ம மூணு வகை மூணு பருவகாலம் எல்லாமே மூணு மூணு தான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடுத்து இந்தியாவின் பரப்பளவின் அடிப்படையில் மண் வகைகளை வரிசைப்படுத்துக இந்தியாவின் பரப்பளவின் அடிப்படையில் மண் வகைகள் எந்த மண் அதிகமாக இருக்கும் எந்த மண் அடுத்து கொஞ்சம் அதை விட கம்மியாக இருக்கும் அதை விட கம்மியாக இருக்கும்னு சொல்லி வரிசைப்படுத்தணும் சி ஆன்சர் சி ஸோ கரிசல் மண் செம்மண் வண்டல் மண் காடு மற்றும் மலைமண் வறண்ட பாலைவனமண் சீதா 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 கரிசல் செம்மண் வண்டல் மண் அப்படி காடு வறண்ட சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் மண் படிவுகள் அடல் நிறமுடைய உடைய வண்டல் மண் டேஸ் அழைக்கப்படுகிறது பழைய வண்டல் மண்னா என்னன்னு கேட்கிறாங்க அது பாங்கர் தான் நம்ம அந்த இதுல கேட்டோம் பாங்கர் தான் பழைய வண்டல் மண்ணாலே என்னது பாங்கர் தான் டைட்டானியம் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக காணப்படும் மண் சென்ட்ரில் இருக்கும் இந்தியாவோட நடுப்பகுதியில் இருக்கும் மூணுக்கு சொல்லுங்க அப்போ சரி நாலுக்கு இந்தியாவோட நடுப்பகுதியில் இருக்கும் கரிசல் மண் தான் கருப்பு நிறமாக இந்தியோட நடுப்பகுதியில் இருக்கும் புகையிலை கரும்பு இந்த மாதிரி சில பயிரிடுவாங்க அங்கே சிஎம் கால்சியம் மெக்னீசியம் இது ரெண்டுமே இருக்கும் இரும்பு அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகளால் உருவான மண் இரும்பு அலுமினியம் ஏ அந்த அந்த லிஸ்ட்லேயே நாலாவது மண்ணாக இருக்கும் ஏ அலுமினியம் அலுமினியம் ஏறிச்சுனாலே என்ன மண் சரளை மண் சரளை மண் தான் அலுமணி ஏற்கனாலே சரளை மண் தான் ரைட்டா காஃபி ரப்பர் முந்திரி காஃபி ரப்பர் முந்திரி வரும் தேயிலை மட்டும் வராது எந்தெந்த மண்ணில் என்னென்ன வரும் கரிசல் மண்ணில் என்ன வரும் வண்டலில் என்ன வரும் சதுப்புண்ண மண்ணில் என்ன வரும் காடு மற்றும் மலைமண் ரைட் என்னதுப்பா ஆமா ஏன்னா கரிசல் மண் உங்களுக்கு தெரியும் சனல் மற்றும் நெல் சதுப்புள்ள மண்ணில் தான் மேற்கு வங்காளம் அந்த மாதிரி சதுப்புள்ள மண்ணில் வரும் அடுத்து வந்து காடு மற்றும் மலை வெப்ப மண்ணில் பல வகைகள்லாம் தான் வரும் அடுத்து வந்து கரிசல் மண் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி திணை வகைகள் தான் கரிசல் மண்ணில் வண்டல் மண்ணில் தான் வண்டல் மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா டிக்கு ஒன்னு எண்ணெய் வித்துக்கள் எல்லாமே வரும் ஓகே வரும்ப்பா சி தாழ்வான மற்றும் சமமான நிலப்பகுதி பருமண் மிகுந்த வளமான மண் வற்றாத நீர் மூலங்கள் அதிக நீர்பிடிப்பு கொண்ட முக்கிய ஆதாரமாக விளங்கும் நீர்ப்பாசன முறை சமமான நிலப்பகுதியில் அந்த வரியை பிடிச்சாலே நீங்க ஈஸியாச்சல சமநற்ற பகுதி வேற சமமான பகுதி வேற அதே மாதிரி இது என்ன பாசனம் வற்றாத மூலம் அதிக நீர்பிடிப்பு கொள்கை இல்லை ஆக்சுவலாக நீங்க இல்லை இல்லை நீங்கள் ஏ தான் ஒரு கால்வாய் பாசனம் இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நீர் பாசனம் கால்வாய் பாசனம் ஏ தான் கால்வாய் பாசனம் ரைட்டா கால்வாய் பாசனம் எந்த நீர்ப்பாசனத்தின் மூலம் சுமார் எழுபது சதவீத நீர் சேமிக்கப்படுகிறது எந்த நீர் பாசனத்தின் மூலம் எழுபது சதவீத நீர் வந்து சேமிக்கப்படுகிறது சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனத்துல தான் சேமிக்க முடியும் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா என்பது குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் சீதா சீதா ஆன்சர் குறைந்தளவு நீரில் அதிக மகசூலை பெறுவது சீதா ஆன்சர் போர்த்துகல்ல உலகின் மிக நீளமான அணை உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை சர்தார் திட்டம் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் இந்திரா காந்தி அம்மா சட்டுன்னு கோவப்படுவாங்க மிக நீளமானதுன்னா ஹிரா குட்டு புவி ஈர்ப்பு அணைனா பக்ரானங்கள் சர்தார் சர் நர் நர்மதை இந்திரா காந்தினா சட்லஜ் இந்திரா காந்தினா சட்லஜ் தான் வரும் நீளமான அணை புரிஞ்சிச்சா உங்களுக்கு ரைட் ஓகே உலகின் மிக நீளமான கிராவுட் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இந்த கூட்டானை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டு கட்டப்பட்டுள்ளது மகாநதி மகாநடிகன் சொல்லுவோம்ல மகா நதி மகாநடிகன் சொல்லுவோம் ஸோ ஹீரோவோட வாழ்க்கை நடிப்பு தான் மகாநதி ரெண்டு என்னது மகாநதி பதினொன்றுக்கு சி பன்னெண்டு தன்னிறைவு வேளாண்மையின் கூற்றுகளில் பொருத்தமற்றதை காண்க தன்னிறைவு வேளாண்மை பொருத்தமற்றது தன்னிறைவு வேளாண்மையில் பொருத்தமற்றதுனா என்னென்ன பொருத்தமற்றது பாரம்பரிய விவசாய முறை குறைவான உற்பத்தி குடும்ப உற்பதம் சாகுபடி வெட்டுதல் மற்றும் எரித்தல் இதை பார்த்தோன்னே போடலாம் வெட்டுதல் மற்றும் எரித்தல் இது வந்து இடப்பெயர்வு வேளாண்மை இது வந்து இடப்பெயர்வு வெட்டுதல் மற்றும் எரித்தல் இடப்பெயர்வு வேளாண்மை பழங்குடியின மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போயிட்டே இருப்பாங்க அவங்களோட இது வந்து ரைட்டா ஓகே செம்ம கேரளாவில் பொன்னம் என்று அழைக்கப்படும் வேளாண் வகை கேரளாவில் பொன்னம் என்று அழைக்கப்படும் வேளாண்மை அது தண்ணீர் வேளாண்மை இடப்பெயர்வா தீவிரமாக கலப்பா பொன்னம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க கொஸ்டின் நாங்கள் அப்படி எடுப்போம்னு நினச்சிருப்பீங்க நாங்கள் இப்படி எடுப்போம் இடப்பெயர் வேளாண்மை இடம் பெயர்ந்து பெயர்ந்து போகும்போது கேரளான்னா ஜும் கே சிக்க ஜும் அஸ்ஸாம்னா ஜும் ஜும்முக்கு போனால் அசால்ட்டாக அடிச்சிடலாம் அப்படிங்கிறது இந்த பீடா பீடான்னு வந்தால் அது என்னது மத்திய பிரதேசம் கேரளாவில் பொண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்டு ரேட்டாக இடப்பெயர் வேளாண்மை இந்திய வேளாண் பருவங்களில் காரிஃப் பருவம் காரிஃப் காலையில் காஃபி எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க கேரளாவில் பொண்ணு பார்க்க கேரளாவில் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அண்ணாமலைக்கு ஓ சரி சார் அண்ணாமலை அதே ஆபத்துலேயே இருக்கிறது டிபியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அஜித்து அந்த பக்கம் அஜித் தானா பொண்ணு பார்க்கணுன்னா சிரிக்கிறார் அண்ணாமலை ம் சரிங்க சார் வேலையை வாங்குங்க சார் அப்படின்னு காரிஃப் காலில் தான் காஃபி குடிப்பீங்க ஆறு மணிக்கு தான் சி தான் ஜூன் டு செப்டம்பர் காரிஃப் ஜூன் டு செப்டம்பர் இது சையத்து ஏப்ரல் டு ஜூனு சையத்து இது வந்து பார்த்திங்கன்னா பத் பத்தாவது மாதத்துலேருந்து அக்டோபர் டு வரும் பத்து மணி டு மூணு மணி வரைக்கும் தான் ராப்பி பருவம் வரும் ராப்பி பருவம் வளிமண்டல நைட்ரஜனை கிரகித்து மண் வளத்தை அதிகரிக்கும் எனவே பயிர் சுழற்சி பயிரிடல் முறையில் வழக்கமாக பயிரிடுவது வளிமண்டல நைட்ரஜனை கிரகித்து மண் வளத்தை அதிகரிக்கும் பயிர் சுழற்சி பயிரிடல் முறையில் வழக்கமாக பயிரிடப்படுவது பருப்பு வகைகள் என்ன வகைகள் பருப்பு வகைகள் வளிமண்டல நைட்ரஜனை அதிகரித்து இந்த மாதிரி வந்து பருப்பு வகைகள் பயிர் சுழற்சி பயிரிடல் முறை பயிர் சுழற்சி பயிரிடல் முறை இந்தியாவில் கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் கரும்பு கரும்பு சார் எங்கள் தமிழ்நாடு தான் சார் நாங்கள் தமிழ்நாட்டில் சார் கரும்பு எங்கள் ஊர் தோட்டத்தில் கரும்பு நிறையா இருக்குது சார் எங்கள் ஊர் தான் சார் கரும்பு பயங்கரமாக கிடைக்கும் சார் அப்படின்னு தமிழ்நாடை போட்டுறக்கூடாது யூபி என்னது யூபி நெல்லுனாலும் யூபி தான் கரும்புனாலும் யூபி தான் யூபி நமக்கு காவிரி தான் அது அந்த தண்ணி வரமாட்டேங்குது திருச்சியை தாண்டியே நம்ம ஊர் பக்கம் வரமாட்டேங்குது நம்ம காவிரியை வச்சுட்டு மல்லு கட்டிகிட்டு இருக்கோம் அங்க உத்தரப்பிரதேசத்துல கங்கை யமுனை அதெல்லாம் அடிச்சு வந்துட்டு இருக்கு அப்புறம் உத்தர இமயமலை தண்ணி பியூர் வாட்டர் எல்லாம் வந்துட்டு அப்புறம் பண்ண மாட்டாங்களா உத்தரப்பிரதேசம் பருத்தி உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு பருத்தி உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு இந்த இரண்டாம் இடம் இரண்டாம் இடனால இந்தியாதான் இந்த சர்க்கரையில மட்டும்தான் மூன்றாம் இடத்துல இருக்கு இந்தியா கால்நடைலையும் இந்தியா ரெண்டாவது இடத்துல வரும் நிறைய இடத்துல ரெண்டாவது இடத்துல வரும் சீனா தான் கண்ண மூடி போட்டு போயிட்டே இருக்கணும் சணல் பயிரிடுவதற்கும் சணல்னாலே முதலிடம் வைக்கும் மாநிலம் இது சணல்னாலே என்னதான் தான் மேற்கு வங்காளம்தான் சனல்னாலே என்ன தான் மேற்கு வங்காளம் தான் எண்ணெய் வித்துக்கள்னா இது கரெக்டா போடுங்க எண்ணெய் வித்துக்கள்னா கரெக்டாக போடுங்க எண்ணெய் வித்துக்கள் மோடியவர்கள் தலை அப்படி அழகாக அப்படி சிவி என்ன தேய்ச்சி அப்படி சீவிட்டு வருவார் பார்த்தீங்களா குஜராத் என்னது குஜராத் எண்ணெய் வித்துக்கள்னா குஜராத் தேயிலை உற்பத்தினா அஸ்ஸாம் தேயிலை உற்பத்தினா அஸ்ஸாம் ரைட்டா ஓகே எந்த காஃபி தரமான காஃபிங்கிறாங்க காஃபி தரம் மிக்கமான காஃபி எந்த காஃபி இது பூகி அப்படிங்கிறது சீனாவோடது ஓடுது அஸ்ஸாமிக்காங்கிறது நம்ம அஸ்ஸாம் தேயிலையோடது அராபிக்காங்கிறது தான் தரம் மிக்கது ரொபஸ்டானா ஒஸ்ட்டு காஃபிலே ஒஸ்ட்டு அதான் ரொபஸ்டா ஒஸ்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அதுதான் அவங்க ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இம்மு மட்டும் போட்டால் கரெக்டாக இருந்திருக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி காஃபி ஸோ அராபிக்கா தான் தரம் ரைட்டா இது ரெண்டு தேயிலைக்கானது இது காஃபிக்கானது அப்போ ஆன்சர் அராபிக்கா தான் காபி உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் காஃபி பட்டும் அங்கே தான் காஃபி பட்டு ரெண்டுமே அந்த ஸ்டேட் தான் அது பட்டு கூட ஸ்பெசிஃபியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒன் ஸ்பாட் ஷார்ட்கட் கட் அப்படின்னா என்னதுப்பா பவித்ரா மகேந்த் மகேந்திரன் ஒன் ஸ்பாட் ஷார்ட் கட்னா என்னதுப்பா ஆண் ஆன் ஸ்பாட்டா ஒன் ஸ்பாட்டாயா யா போட்டிருக்கேன் அப்படின்னு கர்நாடகா பட்டு பெங்களூர் சார் அண்ணாமலை அண்ணாமலை அப்பா இருந்து மேரேஜ்னா சிரிக்கிறாப்புல பட்டு பெங்களூருக்கு போயிட்டீங்களா என்ன அண்ணாமலை ஒரு கணக்குலேயே இருக்காப்ல ஒன்னும் எனக்கு ஒன்னும் புரியலையே சரி ரைட்டு ஓகே முதன் முதல் ரப்பர் தோட்டம் கேரளா கேரளாதான் ரப்பர் தோட்டம்னா கேரளாதான் அது இயர் என்ன போடுங்க பார்ப்போம் கேரளா தோட்டத்தில் எந்த இயரில் தொடங்கப்பட்டது எந்த இயர் தொடங்கப்பட்டது பவித்ரா மகேந்திரன் சாரிஸ் ஆன் த ஸ்பாட் அதான் நினைச்சேன் ஒன் ஸ்பாட்டுங்கிறீங்களே எனக்கு புரியல ரெண்டு ரைட் வெரி குட் யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இந்தியாவில் நறுமணப் பொருட்களை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் நறுமணப் பொருளாலே கேரளா தான் எரும மாடு அதிக எரும மாடு எங்கேயா இருக்கு அதிக எரும மாடு எங்க இருக்கு இவ்வளோ நம்ம வீட்டில் யாராவது எருமை எருமைன்னு திட்டுனா ஏப்பா எருமைன்னா இங்கே இல்லை எருமைலாம் அங்கே இருக்குது முடிஞ்சால் அங்கே போய் திட்டு அப்படின்னா எங்கே இருக்குது உ யூபி எங்கே உத்தரப்பிரதேசம் அதிக எருமை எங்கே இருக்கு யூபியில் இருக்குது உத்தரப்பிரதேசம் கடல் மீன் உற்பத்தியில் சூப்பர் கொஸ்டின் கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் எது அதில் உள்நாட்டு மீன் கடல் மீன் உற்பத்தியில் ஒன்று அடுத்து உள்நாட்டு மீன் பிடிப்பில் இது அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது ஸோ கடல் மீன்னா கேரளா உள்நாட்டு பிடித்தலம்னா ஆந்திரா ரைட்டா ஓகே இந்த ஆந்திரா உள்நாட்டு பிடித்தலம்னா ஆந்திரா உலக மீன் உற்பத்தியில் மூன்று சதவீதோடு இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு மீன் உற்பத்தியில் எத்தனை இடத்துல பாருக்கு இந்தியா கண்ணை மூடிட்டு போடலாம் சாருங்கிறீங்களா மீன் பருத்தி கடலை நெல்லு எல்லாத்துலேயும் ரெண்டாவது இடம் ரெண்டாவது தான் மஞ்சள் புரட்சியின் முக்கியத்துவம் தரப்பட்ட எண்ணெய் வித்துக்கள் எதிரியில் மஞ்சள் புரட்சியில் முக்கியத்துவம் எந்த எண்ணெய் வித்துக்கள் மஞ்சள் புரட்சிக்கு முக்கியத்துவம் தரப்பட்ட எண்ணெய் வித்துக்கள் இது அந்த குள்ளே இருக்கும் நாங்கள் எங்கெங்கே டிஸ்ட்டு வைப்போமோ அங்கங்கே டுஸ்ட்டு வைப்போம் நீங்கள் மஞ்சள்னா எண்ணெய் வித்துக்கள்னு போட்டு போகலான்னு பார்த்தீங்களா அதுக்குள்ளே என்னையாக இருக்குது குள்ளே கடுகு சூரியகாந்தி கடுகு சூரியகாந்தி பொறுத்துங்கயா வெள்ளி புரட்சி பழுப்பு புரட்சி எல்லாத்தையும் பொறுத்துங்க பொருத்திருங்க பொருத்துங்க பொருத்துங்க வெள்ளி புரட்சி முட்டையா பழுப்பு புரட்சி இது வெள்ளி இலை வெள்ளி இலை பருத்தி தங்க இலை சணல் பழுப்பு மரபு சாரா உற்பத்தி முடிஞ்சா அடுத்த பாடம் இது வளங்கள் தொல்லங்கள் தவறான எணையை காண்க இதுல எது தவறான இணை கள நிறுவனம் சென்னை சுரங்கப்பணி நாக்பூர் சாரா ஹைதராபாத்து மாங்கனீசு தாது நிறுவனம் நாக்பூர் இதில் எது தவறானது நீங்கள் ரெடினா நான் ரெடி தான் நீங்களே இவ்வளோ தூரம் ரெடியாக இருக்கும்போது அப்புறம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல என்ன ரைட் ஸோ இது ஃபஸ்ட்டு தான் ஏன் தப்பு ஏன்னா சென்னை கிடையாது கலா ஆய்வுனா கொல்கத்தா கொழு குழுன்னு இருக்கிறவங்க கலா ஆய்வு பண்ணால் தான் உடம்பு குறையாதான் ஷார்ட்கட்டு இந்த மாதிரி நாக்பூர் சுரங்கத்துக்குள்ளே போனால் பாம்பு இருக்கும் இது வந்து சாரா நயன்தாரா சாரி கைதரா அப்படிங்கிற ஷார்ட்கட் இப்படி சொல்லியிருப்பேன் மாங்கனீஸ் அப்படின்னா மாங்காவை எடுத்து நாக்கில் அப்படி வச்சா அப்படி இருக்கும் அந்த நாக்பூர் இதெல்லாம் கரெக்ட் தான் அடுத்து இந்தியாவோட மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக இரும்புத்தாது இரும்பு நாள் இரும்பு நிலக்கரி ரெண்டுமே இப்போ நீங்கள் சொல்ல போகிற ஸ்டேட்டு இரும்பு நிலக்கரி ரெண்டுமே ஃபோர்த் லெசனும் படிக்கலையா அறம் டிஎன்பிசி பாடசாலை யூடியூப் சேனலில் நீங்க அறம் டிஎன்பிசி பாடசாலைங்கிறது பேரே நல்லா இருக்கு அறம் டிஎன்பிசி பாடசாலை பார்த்துருவோம்ப்பா பார்த்துருவோம் அப்புறம் ஜார்கண்டு தான் ஆன்சர் என்னது ஜார்கண்டு தான் ஜார்கண்ட் இந்தியாவில் காணப்படும் இரும்பு தாது வளங்கள் அதிகமாக இந்த தாது தான் இருக்குங்கிறாங்க மேக்னடை ஹேமடைட் அப்புறம் என்னது லைமனைட் சிடரைட்டுன்னு சொல்றோம் கோதைட்டு அதுக்கு முன்னாடி ஒன்று வந்திருக்கோம் அதிகமாக இருக்கிற வளங்கள் மேக்னடை ஹேமடைட்டு தான் அதிகமாக இருக்குது இந்தியாவுல அதிகமாக கிடைக்கிறது அது எத்தனை வேணா இருந்துட்டு போகுது தாமரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம் தாமிரம் இதுக்கு ஒரு ஷார்ட் சொல்லியிருக்கேன் அவ செம்பு எடுத்துட்டு உட்காந்துடுறது செம்பு எடுத்துட்டு உக்காந்துருது எங்க வாழ்த்துக்கள் அரம் டிஎன்பிசி படசலை சரிப்பா வாழ்த்துக்கள்ப்பா வாழ்த்துக்கள் பேரே நல்லா இருந்துச்சு ஒரு அன்பு சார்ந்து இருக்கு நல்லா இருந்துச்சு அதனாலதான் பா நல்லா பண்ணுங்க சரி ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல செம்பு வச்சுட்டு உக்காந்துடுறது ஏய் வாங்கடா பஞ்சாயத்தை கூட்டுங்கடா செம்பு ராஜஸ்தான் தாமிரப்படிவு தேசிய அலுமினிய நிறுவனம் நால்கோ நால்கோ அமைச்சகத்தின் போத்து நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு நால்கோ உருவாக்கப்பட்ட ஆண்டு ரொம்ப ஈஸி தான் எண்பத்தி ஒன்று நாள் கோயப்ப எண்பத்தி ஒன்று நமக்கு நாக்கோ ஒன்னு தானே இருக்கு அவ்வளவுதான் எண்பத்தி ஒன்று சில நேரம் அதுக்காக ஒன்னு இருக்கே சார் என்ன செய்ய கொஞ்சம் படிச்சுக்கப்பா எண்பத்தொன்னு பழுப்பு நிலக்கரியில் உள்ள கரிம அளவின் விகிதம் பழுப்பு நிலக்கரி கடைசியில் இருக்கும் பழுப்பு நிலக்கரிங்கிறது கடைசியில் இருக்கும் ஆந்திர சைட் இந்த நாலு சொல்லுவோம்லப்பா ஆந்திர சைட்டு கடைசியில் இருக்கிறது பழுப்பு நிலக்கரி மரக்கறி தான் கடைசியில் இருக்கும் அதுக்கு முன்னாடி பழுப்பு நிலக்கரி இருக்கும் ஆந்திர சைட் அது என்னையா அது ஆந்திர சைட் அது இன்னொன்று வருமையா டக்குன்னு மைண்டுக்கு வரல இது சி நாற்பது டு அறுபது சதவீதம் தான் நாற்பது சதவீதத்துக்கு குறைவுனா இது மரக்கறி மரக்கறிமனஸ் ஆந்திர ரைட் இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் ஜார்க்கண்ட் தான் இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது நிலக்கரி தயாரிக்கிறது இவங்க தயாரிப்பாங்களாம் தலைமையகம் மட்டும் அங்க கொண்டு போய் அந்த கார்னர்ல எங்க தெரியுமா தலைமைய எங்கன்னு சொல்லுங்கப்பா சூப்பரியா கொல்கத்தால கொண்டு போய் வச்சுக்கிருவாங்களாம் ஏன்னா அவங்க மேலே எதுவும் கரிகரி பட்டுற கூடாதான் இன்னையாவது நியாயமா இருக்கு எங்க தயாரிக்கிறாங்களோ அங்கேயே தலைமைங்க வைங்க கண்ணுக்கு நேராக பாருங்க உழைக்கிறவங்கள நேருக்கு நேராக பாருங்கப்பா நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் ரொம்ப பழமையான எண்ணெய் வயல் பழமையான எண்ணெய் வயல் பழைய ஆள் பாயை பார்த்தா பயப்படுவோம் திக்கு திக்குங்க பழைய ஆள் இப்போ பாய் பாயை பார்த்தா பயப்படுவோம் பாயினாலே இந்த சந்தானம் சொன்ன மாதிரி தான் பிரியாணினா பாயோட பிரியாணிக்கு நான் அடிமை ஏன் நாக்கு அடிமை அதனால் நான் பாய்க்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி திக்கு பாய் இந்த பாய் திக்கு பாய் யாஸ்மின் கரெக்டா போட்டிங்களே பாயை பார்த்தா திக்கு திக்குன்னு இருக்கு வெரி குட்யா பாய் பழைய பிரியாணி எல்லாம் பிரியாணி யாபத்துல இருக்கீங்க நாளைக்கு சண்டேனால எல்லாம் பிரியாணி நான்வெஜ் சாப்பிட்டு தூங்கக்கூடாது எக்ஸாம் முடியிற வரைக்கும் கொஞ்சம் நான்வெஜ்ஜை குறைச்சு சாப்பிடுங்க ஆமா அப்படியே இருந்தா மீன் நாட்டுக்கோழி மட்டும் சாப்பிடுங்க வேற எந்த இது சாப்பிட்றாங்க உங்களுக்கு ஆட்டுக்கறி சாப்பிட்டீங்கன்னா ப்ரெஷரு நிறையா ஒரு இந்த டயத்தில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆவீங்க தூக்கம் வந்துடும் நல்லா நாட்டுக்கோழி அடித்து சாப்பிடுங்க சளி எளி பிடிக்காது மீன் சாப்பிடுங்க எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த ரெண்டும் மட்டும் வச்சுக்காங்க இந்திய இயற்கை எரிவாயு கழகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இயற்கை எரிவாயு கழகம் புதுடெல்லி எங்கே இயற்கை எரிவாயு கழகம் புதுடெல்ல இருக்கு புதுடெல்ல இருக்கு மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் நிறுவனம் எது மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் நிறுவனம் எது இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம் இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம் இதை தான் மாநில அரசால் இது பண்ணிட்டு வராங்க இயற்கை எரிவாயு கேஸ் கேஸ் தற்சமய தேசிய அலைமின் நிறுவனத்தின் கீழ் இயற்கை எரிவாயு திரவப்பொருள் பொருள் சார்ந்த மின் திட்டங்கள் எத்தனை செயல்பட்டு வருகிறது அனல் மின் திட்டம் எத்தனை செயல்பட்டு வருகிறது ஏழு சி இந்தியாவோட முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்டது முதல் நிலையம் ஊர் தாராபுரத்தில் கொண்டு வந்து வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் ஈரோடு திருப்பூர் தாராபுரம் யார் இருக்கீங்களா தாராபுரத்தில் கொண்டு வந்து முதல் அணுமின் நிலையம் வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அவ்வளோதான் தயிர் சாஃப்டா மெமரி பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு எல்லாரும் சொல்கிறாங்க நெய் சாஃப்டாக கூட பவித்ரா மகேந்திரன் நெய் சாஃப்டா கூட தான் இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க சாப்பிட்டாலே படித்தாலே மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ம் தாராபூர் இல்லை சார் தாராப்பூர் யாஸ்மின் எனக்கு தெரியும் நான் ஷார்ட்கட்டுக்காக சொன்னேன் தாராப்பூர் ம் மும்பை தான் ஷார்ட்கட்டுக்காக சொன்னேன் லைட்டாயா ம் தாராப்பூர் ஓகே அடுத்து முதல் நீர்மின் நிலையம் முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங் அதோட ஆணையம்ங்கிறது த பரிதாபத்து பரிதாபத்து ஆணையம் பட் நிலையங்கிறது டார்ஜிலிங் டார்ஜிலிங் டார்ஜிலிங்னு டார்ஜிலிங்னு ஒரு படமே வந்துச்சு ஸ்விமிங் பூல்லேருந்து பேய் வந்துகிட்ருக்கோம் தேசிய அனல் மின் நிறுவனம் முதல் அணுமின் நிலையம் முதல் நீர்மின் நிலையம் தேசிய காற்றாற்றல் கூடிய ஆண்டை சரியா பொறுத்துங்க கரெக்டான ஆண்டை பொறுத்துங்கப்பா இந்த நிலக்கரியும் அனல் மின் நிலையம் ஒன்றுதான் அனல் நிலையம்னா எழுவத்தஞ்சு வரும் எழுவத்தி அஞ்சு வரும் அதே மாதிரி அணு மின் நிலையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரு சும்மா இருக்கிற ஆறு நிமித்தி போட்டாங்களாம் அறுபத்தொம்போது வரும் அதே மாதிரி பார்த்து பார்த்தன்னா முதல் நீர் மின் நிலையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்து தேசிய காற்றாற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு ஸோ சீதா ஆன்சர் என்ன ஆன்சர் சீதா ஆன்சர் சி இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாற்றலை கொண்டுள்ள மாநிலம் இந்தியாவிலேயே காற்றாற்றல் இங்கதான் அதிகமா இருக்கான் இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாற்றலை கொண்டுள்ள மாநிலம் உம் தமிழ்நாடு முப்பந்தல் அண்ணாமலை நல்லா படிப்பீங்க போல இருக்கேன் அண்ணாமலை நான் கூட ஏதோ எப்படி காமெடியாக பண்ணுறீங்கன்னு பார்த்தேன் இப்போ கொஸ்டின்லாம் தரமா போடுறீங்க தமிழ்நாடு புதுப்பிக்கக்கூடிய எளிதில் மட்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கும் உகந்ததாகவும் இருப்பதால் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது தங்க இலைப்பயிர்னா எதுப்பா தங்க இலைப்பயிர் சணல் என்னது சணல் முதல் பருத்தி நெசவாலை முதல் சணல் ஆலை கைத்தறி வளர்ச்சி அணையாள அலுவலகம் முதல் காகித தொழிற்சாலை இந்த நாளும் சொல்லுங்கப்பா ரொம்ப ஈஸி தான் ரொம்ப முதல் பருத்தி தொழிற்சாலைன்னு வச்சுக்காங்க பருத்தினா அந்த ட்ரெஸ்ஸு ரைட்டா பதினெட்டு பதினெட்டுன்னு ஒன்று ஷார்ட் கட் சொல்லி இருக்கா இந்த போர்ட் கிளாஸ்டர்னு வரும் சணல்னா ரிஸ்க் சணல் தயாரிக்கும் போது ரிஸ்க் அதிகம் கைத்தறி வளர்ச்சி அணைய அலுவலகம் உத்தியோக பவனாக செயல்படுது காகித தொழிற்சாலை காகிதம்னா சொர இருக்கும் செராம்பூர் ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் பதினெட்டு பொருத்தி பார்த்தீங்கன்னா எது வரும் பதினெட்டுக்கு கொஸ்டின் குரூப்ல அனுப்புகிறேன் அஜித் குமார் கண்டிப்பாக அனுப்புகிறேன் பதினெட்டுக்கு சீதா ஆன்சர் பதினெட்டுக்கு சீதா ஆன்சர் பட்டு உற்பத்தியில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக இருப்பது கர்நாடகம் நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் ஐம்பது சதவீதத்தை கொண்டு முதலிடம் வைக்கும் மாநிலம் சர்க்கரை உற்பத்தி எங்க எருமை அங்கதான் நெல்லு அங்கதான் கரும்பு அங்கதான் அப்படிங்கிற போது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலம் எது காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலம் மேற்கு வங்காளம் கொல்கத்தா கொல்கத்தா மேற்கு வங்காளம் கொல்கத்தா சாக்லேட்ல அங்கே ரொம்ப கொல்கத்தாவில் அப்படியே சாக்லேட் அப்படியே நல்லா டேஸ்டிங்கா இருக்கும் கொல்கத்தா மேற்கு வங்காளம் காகிதம்னாலே சாக்லேட் தான் ஷார்ட்கட் தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் நிறுவனம் செய்தி மற்றும் காகித ஆலைகள் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது நேபா நகர் தான் நேபா நகர் நேபா நகர் செய்திகள் நேபா காகிதாலைகள் நகர் நேபா நகர் நேபா நகர் அது காகிதம்னா செராம்பூர் இது நேபா நகர் இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதல் அமைக்கப்பட்டது இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி அமைக்கப்பட்டது முதன் முதல்ல இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி முதன் முதல் அமைக்கப்பட்டது ஜாம்ஸ் இல்ல தொழிற்சாலை முதல்ல எங்க அமைக்கப்பட்டது ஜாம்சென் போர்ட்டோனோவா இல்லையா போர்ட்டோனோவா முதன் முதல்ல போர்டோனோவா அதுக்கப்புறம் தான் ஜாம்ஷெட்பூர் ஜாம்ஷெட்பூர் தான் எல்லாரும் போடுறீங்க போர்டோனோவா முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதுலயே பாருங்க நோவா தான் ஆன்சர் நோவா தவறான இணையை காண்க் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்து தொழில்நுட்ப ரூர்கேலா எஃகு நிறுவனம் ஜெர்மனி துர்காபூர் எஃகு நிறுவனம் இங்கிலாந்து தொழில்நுட்ப உதவியுடன் பொக்காரா இந்துஸ்தான் நிறுவனம் ரஷ்ய தொழில்நுட்ப உதவியுடன் ஸோ இந்த நாளில் எது தவறான இணை பிலாய் இங்கிலாந்து ரூர்கேலா ஜெர்மனி துர்காபூர் இங்கிலாந்து இதுக்கு ஷார்ட்கட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் துர்காபூர்னா இங்கிலாந்து இங்கிலாந்து ராணி தான் துர்கா துர்கா தேவி அம்மா இங்கிலாந்து ராணின்னு ஷார்ட் சொல்லியிருக்கேன் பொக்காரானா ரஷ்யா அது வரும் ரஷ்யாவிலும் ஒரு பொக்கை போட்டு அரைச்சி எடுக்கிற மாதிரி ஒன்று வரும் ருர்னா ஜெர்மன் அதெல்லாம் தான் பிளாய் தான் இங்கிலாந்து வராது பிளாய் வந்து ரஷ்யா வரும் ரஷ்ய பிளவுன்னு ஷார்ட் சொல்லியிருக்கேன் ஸோ ஏதான் தவறானதுன்னு வரும் ஏதான் தவறானது ரஷ்ய பிளவு யார் இப்போ அந்த போட்டாங்க பாருங்க விஸ்வா விஸ்வா கரெக்டாக போட்டியாப்பா கரெக்டாக போட்டியாப்பா ஷார்ட் நோருக்குப்பா வெரி குட்யா சிம்பிளா சொல்லிட்டு போயிட்ட பிரியா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலை எது ஒரு நவீன தொழிற்சாலை எது நவீன தொழிற்சாலை டாடா இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன ஓனா டாடா காமிக்கணும் அவங்களும் நம்ம டாடா காமிப்பாங்க டாடா காமிக்காம சம்சார ஊருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க டாட்டா காமிக்கும் போது எப்படி காமிக்கணும் சோமா காமிக்கணும் போனதுக்கப்புறம் ஜிரிச்சுக்கலாம் ரைட்டா அது நம்ம முன்னாடி சிரிச்சிட்டோம்னா அவ்வளோதான் ஊருக்கு போற கேன்சல் பண்ணிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் சரியா அதனால் சி என்னது டாடா இரும்பு எஃகு ஆலை நவீன தொழிற்சாலை டாடா இந்தியாவின் முதல் வாகன தொல்லகம் எங்கு தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் வாகனம் தொல் குல்டி தானே மும்பை குல்ட்டி தானப்பா வாகன தொழில்னாலே ஃபுல்லா போட்டுக்கிடுவாங்கன்னு சொல்லியிருப்பா குல்ட்டி மும்பை தானா கரெக்டா மும்பை கரெக்ட் தான் குல்டி தானப்பா அது இது ஆசியாவின் டெட்ராய் தானே சென்னை என்னமோ சொல்றாங்க ம் சரி ஓகே மும்பை ஆசியாவின் டெட்ராய்ட்டு என்று அழைக்கப்பட காரணம் என்னென்னா வாகன தான் சென்னை ரைட்டா ஓகே இந்தியாவின் அதிக மின்னணு சாதனங்கள் உற்பத்தி செய்யும் நகரம் பெங்களூர் குர்லா இல்லை குர்லா 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 பெங்களூரா பெங்களூர் தான் மின்னணு சாதனம்னாலே பெங்களூர் தான் முதல் மென்பொருள் தொழிலகம் எங்கு அமைந்துள்ளது இந்தியாவோட முதல் மென்பொருள் எந்த ஆண்டுன்னு கூட போடுங்க முடிஞ்சா போடுங்க நான் நடத்திருக்கேன் அதனாலதான் கேட்கிறேன் டிசிஎஸ் எந்த ஆண்டு நீ பெங்களூருக்கும் பட்டுக்கும் நீ பட்டுலயே அண்ணாமலை நீ வேற ஏதாவது சேட்டை பண்றப்பா டிசிஎஸ் எழுபது வயசுக்கு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க ரிட்டையர்டு போ வீட்டுக்கு போன்ட்டுருவாங்க டாடா வந்து டிசிஎஸ் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வாகன தொல்லக நிறுவனம் முடிச்சிட்டமா ஏ நாலு படம் முடிச்சிட்டோம்ப்பா பரவாயில்ல பதினோரு மணி நீங்க நீங்கள் கொடுத்த நம்பிக்கை நான் சொல்லுவோம்ல நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் சொன்ன அந்த வாரத்தை ஒரு முடிச்சிட்டோம்ல இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வாகன தொழிலக நிறுவனம் முதல் வாகன தொல்லகம் சுதந்திர வாங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரீமியர் வாகன நிறுவனம் பிரீமியர் வாகன நிறுவனம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ யூ ஸோ ஒரு லைவ் முடிச்சிட்டோம் திருப்தி ரைட்டா ஒரு ஜாலியாகவும் நடத்திட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்திருக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்திருக்கும் ரைட்டா உங்களுக்கும் கஷ்டம்தே எனக்கும் கஷ்டம்தே ரைட் ஓகே தேங்க்யூ டு ஆல் குட் நைட் டேக் கேர் ஸ்வீட் ட்ரீம் உடனே அது கிளம்ப உடனே கிளம்புற வரேன் அப்படின்ட்டு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ரைட் வெரி குட் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் கடைசி வரைக்குமே ஒரு தௌசண்ட் கிட்ட பேர் வந்து நின்று ஆன்சர் பண்ணிட்டு தான் போகிறீங்க பார்த்தீங்களா வேற லெவல் நான் அப்போ நாளைக்கு வந்து லைவ் பிரச்சனை இல்லை அப்போ மண்டே தான் லைவ் ரைட்டா மண்டே அஞ்சாம் பாடம் லைவ் ரைட்டா ஸோ ஓகே அடுத்தடுத்து ரெடியாயிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ நாளைக்கு ஓல்டு புக் தமிழ் வீடியோ வரும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ரைட்டாப்பா கொஸ்டின் குரூப்பில் கொடுத்துறேன்ப்பா ஒன்றும் பயப்படாதிங்க தேங்க்யூப்பா தேங்க்யூ மேக்ஸ் டெய்லி பத்து கொஸ்டின் வந்து மண்டேலருந்துப்பா மண்டேலேருந்து அது ஃபைல் நான் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நான் சொல்கிறேன் சரியாப்பா